அதாவது இந்த மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா, தெரிஞ்சு பண்ணுறாங்களா இல்லை தெரியாமல் தான் அப்படி பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியாது. ஒரு கடைக்குன்னு போனாங்கன்னா ஒரு லோ குவாலிட்டி, ஹை குவாலிட்டி, மீடியம் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பொருள்லையுமே வந்து அப்படி மூணு வகையாக வந்து ஒரு தரம் பிரித்து வச்சுருக்காங்க. இதில் யாராவது ஒருத்தர் போய் இந்த லோ குவாலிட்டியை வாங்கிவிட்டாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த பால் கேன், இந்த கிராம சைட்லாம் வந்து பால் எடுத்து கொண்டு போயிட்டு வித் ஸ்டோரில் ஊற்றுவாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் கேன் ஒன்று யூஸ் பண்ணுறாங்க, அதை நான் காட்டுறேன் இப்போ. அதில் லோ குவாலிட்டி வந்து ஒரு 200 ரூபா 250 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்கப்பா, அதான்ப்பா பிரச்சனை. அந்த ப்ளூ கலர் கேனை அதே இந்த மூணு குவாலிட்டியுமே பார்த்திங்கன்னா ஒரே கலரில் தான் இருக்கும். ஆனால் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் என்ன பிராண்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் அவங்க பார்க்குறாங்களா பார்க்கலன்னு அதெல்லாம் நமக்கு தெரியல. அந்த 250 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க, ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5 லிட்டர் கேன் வந்து ஒரு 250 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்குவோம். அதே 5 லிட்டர் கேனு ஒரு நல்ல குவாலிட்டி உள்ள ஒரு பிராண்டை வந்து நம்ம ஒரு 350 ரூபா 330 320 இந்த மாதிரி ரேஞ்ச் சொன்னோம்னா நம்பவே மாட்டாங்க. நம்புறது இல்லை, நம்புறதுக்கு மறுக்கிறாங்க. என்னப்பா நீ எப்படி சொல்கிற, நான் வந்து 250 ரூபாய் தான் வாங்கினேன் கேனு அப்படின்றாங்க. அது ஏன் என்னன்னுட்டு அவங்களுக்கு தெரிஞ்சு சொல்கிறாங்களா தெரியாமல் சொல்கிறாங்கன்னு அது எனக்கு புரிய மாட்டேங்க. ஒவ்வொரு குவாலிட்டி வைஸில் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது, புரியுதுங்களா? இப்போ வந்து நான் அது என்ன அந்த கேன் வந்து இப்போது 250 ரூபா கேன் வந்து எப்படி இருக்கும், எவ்வளோ வெயிட் இருக்கும், எவ்வளோ திக்னஸ் இருக்கும், 300 ரூபா கேன் வந்து எவ்வளோ திக்னஸ் இருக்கும், எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள், சரிங்களா? அதுதான் வந்து வித்தியாசம், அதுதான் டிஃப்ரெண்ட்டு, அதுக்கு தான் அந்த காசு. அதை புரிஞ்சிக்காமல் வந்து நான் இந்த ரேட்டுக்கு எடுத்தேன் நீ இன்னும் அந்த ரேட்டு சொல்கிறேன், இது வந்து எப்படி பார்க்கறது நம்ம சொல்லுங்கள் பார்ப்போம். நான் அதை காட்டுறேன் நீங்கள் பாருங்களேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இதில் ரெண்டுமே வந்து அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது ரெண்டுமே வந்து 5 லிட்டர் கேன் தான். ஆனால் இதில் லைட்டாக பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ ஒன்று இருக்கும், லைட் ப்ளூ ஒன்று இருக்கும். இதில் டார்க் ப்ளூ வந்து ஹெவி குவாலிட்டி, லைட் ப்ளூ வந்து கொஞ்சம் லோ குவாலிட்டி. அப்படின்னா ரெண்டுத்துக்கும் ஒரு 200 கிராம் வந்து வெயிட்டில் டிஃப்ரெண்ட் ஆகும். அது இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 835 கிராம் வரும் இந்த கேனோட வெயிட்டு. இது வந்து ரேங்க் அப்படிங்கிற பிராண்டு. இது வந்து பார்த்திங்கனாக்கா 615 கிராம் வரும். இதுதான் வித்தியாசம், இது ஒரு கம்பெனி. ஆனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த 615 கிராமில் இருக்கிற பொருளை 250 ரூபா ஒரு 260 70 அந்த ரேஞ்சுக்கு வாங்குகிறாங்க. இந்த பிராண்டையும் அதாவது 835 கிராம் உள்ள பிராண்டையும் எனக்கு அந்த ரேட்டுக்கு கொடுங்க, நாங்களும் அந்த ரேட்டு தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் வந்து அது வந்து அவங்க தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்கன்னு தெரியல. இதுதான் வந்து ரெண்டுத்தையும் உள்ள வித்தியாசம். அதுக்கு தான் ரெண்டுத்தையும் வச்சு நான் உங்களுக்கு வந்து வெயிட் போட்டு காட்டினேன். நாம் என்ன சொல்கிறோம், லோ குவாலிட்டி அந்த 230 ரூபா 250 ரூபா கேன்னு இருக்குது இல்லை நான் சொல்லல, வேணும் சொல்லுங்கள் நான் எத்தனை தரணும் கூட நான் சொல்கிறேன். ஆனால் அப்படி சொன்னாக்க நான் சொல்கிறேன் அது வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கும், அப்புறம் என் மேலே குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னாக்க, இல்லை எனக்கு அது வேண்டாம் நான் இதே எடுத்துக்கிறேன், ஆனால் எனக்கு வந்து அந்த ரேட்டுக்கு இது வந்து முடிச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி வராங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் அந்த ஒரு வெயிட்டு, திக்னஸ்ஸு, கலரு, குவாலிட்டி இதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பேரம் பேசி ஒரு வியாபாரம் பண்ணுங்கள். அதுதான் ஒரு ஆரோக்கியமான ஒரு வியாபாரம்னா அதுதான், சரிங்களா? இப்போ வந்து இந்த வீடியோவில் அந்த கேனோட வெயிட்டு அதோடய கம்பேர் பண்ணி நான் காட்டியிருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பொருள் வாங்குங்க, நல்ல குவாலிட்டிக்கு நல்ல ரேட்டை கொடுத்து வாங்குங்க, அதுதான் நான் சொல்கிறது.
முக்கியமாக வந்து இந்த டிஃப்ரெண்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். இது ஏன் இவ்வளோ ரேட்டு, அது ஏன் இவ்வளோ ரேட்டு, நம்ம எதை தான் அவங்க கொடுத்து வாங்குகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்றது தான் இந்த பதிவு. பார்த்து அதுக்கு தகுந்த மாரி வாங்குங்க. நன்றி.